எட்டாம் வகுப்பு தமிழ். படை வேளம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சிங்கம் முளையில் வாழும். கலிங்க விரலடை தோன்றிய உணர்வு அச்சம். வெங்கரி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வெம்மை பிளஸ் கரி. என்றிருள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்று பிளஸ் இருள். போல் பிளஸ் உடன்றன என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் போலுடன்றன. குருவினா ஒன்றாம் கொஸ்டின். சோழ வீரர்களைக் கண்டு கலைஞர் எவ்வாறு நடுங்கினர்? சோழ வீரர்களின் தாக்குதலைக் கண்ட கலைஞர் யுக்தி என்ன மாய வித்தியோ என வியந்தனர். தம்மை எரிக்க வந்து தீயோ என அஞ்சினர். சோழர் படை தம் உயிரை பறிக்கும் காலனோ என அஞ்சினர். தமது இறுதி காலம் நெருங்கிவிட்டதோ எனினி அலைந்து குலைந்து நடுங்கினர். இரண்டாவது கொஸ்டின். கலிங்க வீரர்கள் எவ்வாறு அஞ்சி ஓடினர்? சோழப்படையின் தாக்குதலை கண்டு நடுகிய கலிங்க வீரர்கள் படை கூட்டத்திலிருந்து விலகி ஓடினர். சிலர் கடலில் தாவி குதித்து தப்பினர். சிலர் யாழைகளில் பின்னே மறைந்து கொண்டனர். எத்திசையில் செல்வது என தெரியாமல் செல்வதற்கு அரிதான மலை குகைகளுக்குள்ளும் புதர்களுக்குள்ளும் தப்பி ஓடினர். மூணாவது கொஸ்டின். சோழனின் யானைப்படையை கண்டு வீரர்களின் செயல்கள் யாவை? சோழ மன்னனின் படையில் உள்ள யானைகள் சினமுற்று இடியை போல பிளிரின. அவ் ஓசையை கேட்டு அஞ்சிய வீரர்கள் இருள் நிறைந்த குகைக்குள் சென்று மறைந்தனர். ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தனர். சிறுவினா. சோழ வீரர்களைக் கண்ட கலிங்கப்படை வீரர்களின் செயல்களாய் கலிங்கத்து பரணி கூறுவன யாவை? சோழர் படையின் தாக்குதலைக் கண்ட கலிங்கர் யுக்தி என்ன மாய வித்தையோ என்று வியந்தனர். தம்மை எரிக்க வந்த தீயோ என அஞ்சினர். சோழர் படையின் தம் உயிரை பறிக்கும் காலம் என அஞ்சினர். தமது இறுதிக்காலம் நெருங்கிவிட்டதோ என எண்ணி மிக நடுங்கி கடலில் தாவி குதித்து தப்பினர். யானைகளின் பின்னே சிலர் மறைந்து கொண்டனர். எத்திசையில் செல்வதென தெரியாமல் சிலர் மலை குகைகளுக்குள்ளும் புதர்களுக்குள்ளும் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு ஓடினர். தம் நிழலையும் மற்றவர் நிழலையும் கண்டு தமிழர் துரத்தி வருவதாய் எண்ணி அஞ்சி தஞ்சமேண்டி வணங்கினர். சோழர் படையின் யானைகள் சினமுற்று இடியைப் போல பிளிரதை கேட்டு அஞ்சிய கலிங்க வீரர்கள் இருள் நிறைந்த குகைக்குள் சென்று மறைந்தனர். மற்றவர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தனர். சிந்தனை வினா. ஒரு நாட்டின் பாதுகாப்பிற்கு தேவையானவை எவை என கருதுகிறீர்கள்? ஒவ்வொரு குடிமகனும் நாட்டின் சட்டத்திட்டங்களை மதித்து நாட்டின் பாதுகாப்பிற்கு ஊறு நேராவண்ணம் நடந்து கொள்ள வேண்டும். நாட்டின் கடற்பகுதியிலும் வான்வெளியிலும் ஊடுருவும் பயங்கரவாதிகளின் அச்சுறுத்தலை போக்க கடற்படை மற்றும் விமானப்படையினை பலப்படுத்தி நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். இராணுவ தளவாடங்களை அதிகப்படுத்தி நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டும். தொழில்நுட்ப அறிவை நாட்டின் பாதுகாப்பிற்கு அதிகம் பயன்படுத்த வேண்டும். வேளாண்மை செழித்தால்தான் ஒரு நாடு பாதுகாப்பாக இருக்க முடியும். அதற்கு நீர் மேலாண்மையில் அரசு அதிக கவனம் செலுத்த வேண்டும்.